மணல் கடத்தலை தடுக்க வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை மணல் கடத்தல் கும்பல் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறது. ஊருக்குள் நடமாட முடியாது என எச்சரித்தது உண்மையா? மணல் கடத்தல் கும்பலிடமிருந்து டிராக்டரை மீட்க விஓக்கள் மற்றும் உதவி ஆய்வாளர் போராடும் காட்சிதான் இது. ஆனால் அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு டிராக்டருடன் தப்பியது ஒரு கும்பல். மணல் கடத்தலை தடுத்தால் ஊருக்குள் நடமாட முடியாது என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது நாகையில்? நாகை அடுத்துள்ள கருவேலங்கடை கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் அருள் அரவிந்தன் மகாதனம் கிராமத்தின் பொறுப்பு கிராம நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றி வருகிறார். மகாதனம் பகுதியில் உள்ள வயல்வெளியில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு சட்டவிரோதமாக அளவுக்கு அதிகமாக மணல் திருடுவதாக விஏஓ அருள் அரவிந்தனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அருள் அரவிந்தன் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். கலசம்பாடி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரது செங்கல் கால்வாய்க்கு ஒரு கும்பல் மணல் கடத்தி செல்ல இருந்தது தெரிய வந்தது. மணல் ஏற்றி வந்த டிராக்டரை மறைந்திருந்த விஏஓ மடக்கி பிடித்து நாகை வட்டாட்சியருக்கு தகவல் கொடுத்தார். வட்டாட்சியர் பக்கத்து கிராமத்தில் உள்ள இரண்டு விஏஓக்களை உதவிக்கு அழைத்துக் கொள்ளும்படி கூறியுள்ளார். அருகிலுள்ள பாப்பா கோவில் விஏஓ சபரிநாதன், செம்பியன் மாதேவி விஏஓ கருப்பசாமி ஆகிய இருவரையும் உதவிக்கு அழைத்துள்ளார் அருள் அரவிந்தன். மூவரும் சேர்ந்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிராக்டரை பறிமுதல் செய்ய முயன்றனர். அப்போது திடீரென அங்கு வந்த கும்பல் ஒன்று மூன்று விஏஓக்களையும் சரமாரியாக தாக்க தொடங்கினர். அரசு அதிகாரிகள் என்று கூட பார்க்காமல் அந்த கும்பல் தாக்கும் காட்சிகளை விஏஓக்கள் தங்களது செல்போன்களில் மிகுந்த சிரமத்துடன் பதிவு செய்துள்ளனர். செல்போனை பறிக்கும் கும்பலிடம் அடி வாங்கிக் கொண்டு வேளாங்கண்ணி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் அங்கு ஒரே ஒரு காவல் உதவி ஆய்வாளர் மட்டுமே வந்ததால் அவரால் சமாளிக்க முடியவில்லை. அதற்குள் அந்த கும்பல் மணல் கடத்தல் டிராக்டரை எடுத்துக்கொண்டு தப்பியது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற வேளாங்கண்ணி காவல் ஆய்வாளர் மணல் கடத்தலுக்காக அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 5 டிராக்டர்கள் மற்றும் ஒரு ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்தார். தப்பியோடிய ஊராட்சி மன்ற தலைவரின் மகன்கள் நவநீதம், நாதமணி, சதீஷ்குமார் ஆகிய மூவரையும் தேடி வருகின்றனர். மணல் கடத்தலை தடுத்தால் ஊருக்குள் நடமாட முடியாது எனவும் அனுசரித்து செல்லுங்கள் எனவும் அதிமுக நாகை ஒன்றியச் செயலாளர் குணசேகரன் தலைமையிலான கும்பல் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தும் அதிர்ச்சி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடிச்சிருக்காட்டுங்க. அடிதடி சம்பவம் குறித்து தாக்குதலுக்கு உள்ளான கிராம நிர்வாக அலுவலர் அருள் அரவிந்தன் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணல் கடத்தல் கும்பலை தடுக்கச் சென்ற 3 விஏஓக்களை அரசு அதிகாரிகள் என்று கூட பார்க்காமல் தாக்கிய சம்பவம் நாகை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேசுறீங்க,
ஏன் இதுல என்ன இருக்கு? நீங்க கரெக்டா பேசுனே கரெக்டா விழுக போகுது, ராங்கா பேசுனா ராங்கா விழுக போகுது, இதுல ஒண்ணும் இல்லை.